வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸ் நம்ம சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் யாவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வானல் ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நீல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லது, நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம், பொன்னிறமாக வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இது கூட நம்ம ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒன்று, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், இதை அப்படி இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு தக்காளியும் இது மட்டும்தான். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா அந்த மிளகாவத்தால் சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா இது சேர்த்தா நல்லா காரமாக இருக்கும். அதனால் அப்படி மிளகாவத்தால் சேர்க்காமல் வெறும் கரம் மசாலாவும் நீங்கள் மஞ்சளும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி வைக்கிடுவோங்க. லேசாக ஒரு தண்ணி ஊற்றி லைட்டாக பேஸ்ட் மாதிரி, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் தண்ணி லைட்டாக ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரவும் உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு, 50 கிராம் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். மசாலா வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியோட மிக்ஸ் ஆகட்டும். நம்ம கரண்டிட்டு நல்லா தேவையான திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம். கரண்டிட்டு நல்லா பிரட்டி விடலாம். இந்த பெரிய பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் கூட நல்லா சேர்ந்துடும். இது பார்த்திங்கன்னா கல்யாண வீடு, எதுவும் ஃபங்க்ஷன் வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக செய்வாங்க. இப்போ வந்து இது நல்லா காரமாக இருக்குது. டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.